சென்னை சிட்டியில் ஒரு டாப் ஃபைவ் பிரியாணினா இந்த சார்மா பிரியாணி வந்து சொல்கிறாங்க. டாப் ஃபைவ் பிளேசஸில் அது வந்து பெஸ்ட்டாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட சேல்ஸே வந்து பார்த்திங்கன்னா வேறு யாராலுமே தர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து கணக்கே பண்ண முடியாது. அத்தனை டபுளாக ஒன்று காலினா ஒன்று போட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஈக்குவலாக மட்டனுக்கும் சிக்கனுக்கும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்து வந்துட்டே தான் இருக்காங்க. சினிமா தேட்டரில் தலா தளபதி படத்துக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுமே ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு போயிட்டு மட்டனில் வந்து ஒரு ஆஃபும் சிக்கனில் ஒரு ஆஃபும் வந்து வாங்கிட்டு இருந்தேன். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ரெண்டு ரெண்டு பீஸ் வச்சு அதில் ஒரு எக்கு வச்சு கொடுக்குறாங்க. அது கூட வந்து ரைத்தாவும் கத்திரிக்காய் சட்னியும் வந்து வச்சு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து அல்டிமேட்டு நான் சொல்லியே ஆகணும். இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து இருந்துச்சு. டேஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தால் தான் ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் எனக்கு ரொம்பவே இங்கே வந்து பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நான் வந்து விரும்பி இதை வந்து நான் மஸ்ட் ட்ரை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மட்டனை வந்து ரொம்ப வந்து எனக்கு டெம்ட் ஆகிடுச்சு. பார்த்த உடனே அது வந்து பிரிச்ச உடனே அவ்வளோ வந்து ஒரு சாஃப்டாக அப்படியே வந்து பயங்கரமாக அப்படியே பஞ்சு மாதிரி பிரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ரைஸோட மட்டனையும் முட்டையும் வெங்காய சட்னியும் கத்திரிக்காய் சட்னியும் வச்சு சாப்பிடும்போது ஒரு ஃபுல்ஃபில்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து நான் பிரியாணி சாப்பிட்டு ஃபீல் பண்ணேன். அதாவது வீட்டில் சாப்பிட்ற பிரியாணியை வெளியே போய் சாப்பிடும்போது கிடைச்ச ஒரு ஃபீல் எனக்கு வந்து அவுட்டோரில் கிடைச்ச ஒரு பிரியாணி தான் இந்த சார்மார் பண்ணி மட்டன் பிரியாணி தான் வந்து நான் மஸ்ட் ட்ரை சொல்லுவேன் உங்கள் வீட்டிலும். சிக்கன் வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது. ஓகே அப்படின்ற பாட் அப்படின்றதான் இருந்துச்சு. ஆனால் மட்டன் வந்து மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட பீசஸ்க்கே வந்து நம்ம வந்து உங்களுக்கு ரேட்டிங்ஸ் வந்து 5 out of 5 கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மட்டன் வந்து. ராயப்பேட்டில் இருக்க இந்த சார்மார் பிரியாணிக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணோம்னா 12:30 to 4:00 வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் பிரியாணி. அதுக்கப்புறம் சைடிஸ்னால் கூட இவங்ககிட்ட தந்தூரி அதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த பிரியாணிக்காக மட்டும் தான் போகணும் அத்தன்டிக் டேஸ்ட்டில் அதை ட்ரை பண்ணணும்னு நினச்சேன்னா இதை போய் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட போய் வந்து சாப்பிட்டு இல்லைனா பார்சல் வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் வந்து புதுசாக யாருன்னா பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு வந்து புதுசாக வந்துட்டுருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வந்து தட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த செம்மையான கண்டென்ட்டோடு பார்க்குறேன். பை பை, தேங்க்யூ.